எல்லாம் அப்படியே உட்காருங்க. எல்லாம் அப்படியே உட்காருங்க, உட்காருங்க. கீப் குவைட். எல்லாம் அப்படியே உட்காருங்க. வெல்டன் அஜய், வெல்டன். நான் நிச்சயமா சொல்லுவேன் அஜய், இந்த போட்டியில மட்டும் இல்ல, இனிமே எந்த போட்டியிலும் நீ தான் ஃபர்ஸ்ட். ஆமா, தேங்க் யூ சார். இனிமே நம்மள எந்த காலேஜும் நெருங்க முடியாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நாம எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுத்துப்போம். அப்பதான் நாளைக்கு ஏர்லி மார்னிங் ட்ரெயினை பிடிக்க முடியும். ஓகே. ஓகே சார். அவனை பாத்தியா, ஸ்மார்ட்டா இருக்கான் பாரு. அவனோட அழகான ஸ்மைல பாரு. அவன் கண்ண பாத்தியா, மேக்னெட் மாதிரி இருக்குல்ல. ஆண்டி கொல்றாண்டி, என்னையே கொஞ்சம் பாருண்டா. அஞ்சலி அவள கடவுள் தான் காப்பாத்தணும். நான் எத்தனையோ பேர் அஞ்சலி கிட்ட சொல்லி பார்த்தாச்சு, திரும்ப திரும்ப உங்களை மாட்டிக்கிறான். படத்தும் பட்டாதான் தெரியும். இந்த விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லிருக்கணும். ஆனா நான் என்ன பண்றது, நான் எவ்வளவு சொல்லியும் பிரீத்தி கேட்கல. ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். என்ன, வீட்டை விட்டு ஓடி போயா? நம்ம வேணா பிரீத்தியோட அப்பா அம்மா கிட்ட பேசி பார்க்கலாமா? அப்பா அம்மாவா? என்ன சார், அவ செத்துருவா. ஏன் சார், ஏன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு பிரச்சனை வருது? முதல்ல அப்பாவுக்கு பயப்படணும், அப்புறம் அண்ணன் தம்பிக்கு பயப்படணும், கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனுக்கு பயப்படணும், வயசான காலத்துல பொண்ணுங்களுக்கு பயப்படணும். இப்படி கடைசி வரைக்கும் ஒரு பொண்ணு பயந்து வாழ வேண்டியதுதானா? ஒரு பொண்ணுக்கு தனிப்பட்ட உரிமை எதுவும் கிடையாதா? நீங்களே சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க. உன் கேள்விக்கு பதில் சொல்றது அவ்வளவு சுலபல்லமா. பொண்ணா பொறுமை எங்களுக்காக கடவுள் எதையும் சுலபமா அமைக்கிறது இல்ல. இந்த மாதிரி பிரச்சனைனாலதான் இவ்வளவு நாள் என்னால கிளாஸுக்கு வர முடியாம போச்சு. ஓகே, டோன்ட் வரி, ஐ வில் கிவ் யூ அட்டெண்டன்ஸ். ஆனா பிரீத்தியோட ப்ராப்ளத்தை எவ்வளவு சீக்கிரம் சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணிடு. அதனால உன் படிப்பு கெட்டுடக்கூடாது. ஓகே? எஸ் சார். நான் இப்போ கிளாஸுக்கு போலாமா? ஓ எஸ், பை ஆல் மீன்ஸ். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ வெரி மச் சார். பாவம். எஸ் சார். பாவம் இல்ல. இஸ் ரியலி பிட்டி. எஸ் இஸ் ரியலி பிட்டி. அஞ்சலி வந்துட்டா. What happened? மெடிக்கல்ல உன்னை விட்டா குறைச்சதுல யாரும் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் போ.
வரலாமா? இனிமே நல்ல யோசி என்கிட்ட பெட் கட்டுங்க. ஓகே சரி. பிரின்சிபல் என்ன கேட்டாரு? என்ன கேப்பாரு? ஏன் நேத்து வரல அப்படி அப்படின்னாரு. நான் உடனே எடுத்து விட்டேன். நம்ம சௌகர் ஜனகி மாதிரி கண்ணல்ல என்னவா டிராமா போடுற? யூ ஆர் சோ மச் கெட்டிக்காரி நீ. ஏய் நீங்க எங்க ஜெயிச்சதுக்கு? ஓ ஆஃப் கோர்ஸ் நட்டிங் கிங். நட்டிங் கிங். நட்டிங் கிங் திருப்பி சொல்லு. நட்டிங் கிங். ஹாப்பி பர்த்டே கண்ணா. தேங்க்யூ மா. அம்மா எல்லாம் ரெடி மா. கார்ல ஸ்வீட்ஸ் பிளாங்கெட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? வச்சிட்டமா. ஆசீர்வாதம். என்னடா இதெல்லாம்? போயிட்டு வரமா. ஓகே. பாய். சுதாகர் பேஷண்ட் இன்னொரு தடவை டெஸ்ட் எடுத்துருங்க. ஏற்கனவே ரெண்டு தடவை டெஸ்ட் எடுத்தாச்சு டாக்டர். இன்ஃபேக்ட் நீங்க இப்ப பார்த்தது மூணாவது எடுத்த ரிப்போர்ட். இதை உங்க அம்மா கிட்ட எப்படி சொல்ல? ஒரு அம்மா கிட்ட அவங்க பையன் சாவ போறான்னு எப்படி சொல்றது? டாக்டர் அஜய் தம்பி ஸ்வீட்ஸ் பிளாங்கெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கு. குட், வாங்க போலாம். என்னங்க பீட்டர், உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கும் தம்பி. பரவாயில்ல, ஆண்டவன் புண்ணியத்துல இப்ப நல்லா இருக்கு. வெரி குட், நல்ல ரெஸ்ட் எடுங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா சொல்லி அனுப்புங்க. இந்தாங்க பாட்டி, நீங்க கேட்டபடி உங்களுக்காக ஷால் வாங்கிட்டு வந்திருக்கேன். சந்தோஷம் தானே? ரொம்ப நன்றி தம்பி, தீர்காயுசா இருக்கணும். மறுபடியும் சொல்லுங்க. உங்க நல்ல மனசுக்கு தீர்காயுசா இருப்பீங்க. ஹலோ அங்கிள். என்னடா சின்ன பையா, எப்படி இருக்க? ஐ அம் ஓகே. இந்த உனக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கா? என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஐ ரொம்ப அழகா இருக்கே. இந்த பைஜாமா. ஓ அங்கிள். என்னாச்சு அங்கிள்? நீங்க ஒரு வேலை செய்யுங்க, இந்த பைஜாமாவை இங்க வெட்டிருங்க. எதுக்கிட்ட வெட்ட சொல்ற? ஐயோ அங்கிள், நாளைக்கே என் கால் ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டு போறாங்க, நான் எப்படி முழுசா போட்டுக்க முடியும்? இது மாதிரி நான் முழுசா போட்டு போனா எனக்கு என்ன பண்ண மாட்டாங்களா? ஏ ஆண்டி நீங்களே சொல்லுங்க. என்ன தப்பு பண்ண? என்ன கிளாஸுக்கு போக விடு. பிளீஸ் சார், என்ன கிளாஸுக்கு போக விடு.
அவன் தான் கிளாஸ் போகணும்னு சொல்றான்ல, போக விட. அவன் பணம் கொடுத்துருக்கான், இன்னும் ஆட்ட முடியல. நீ யாரு? என்ன ஜெயிக்கிறதுக்கு எங்க சரியான ஆள் யாருமே கிடையாது, எல்லாம் சுங்கி பசங்க. உன் பலத்தை என்கிட்ட காட்டு. மச்சி இதோடா பலத்தை கட்ட வரறா. நான் சொன்னடா சரத்தாண்டா ஜெயிப்பான். டேய் அஜய் தாண்டா ஜெயிப்பான். ஏய் கெடே என்ன பண்ணி கேக்குறா? அஜய் தாண்டா ஜெயிப்பான். டேய் என்ன பண்ணி கேக்குறா? நான் அடிச்சு சொல்றேன், அஜய் தாண்டா ஜெயிப்பான். டேய் கம் ஆன் ஜெயிப்பான், சரத்தா ஜெயிப்பான். கம் ஆன் 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 அஜய் பின்னிட்ட அஞ்சலி, அங்க பாரு, பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த ஒரு பெட்லதான் அஞ்சலி இன்னும் ஜெயிக்கவே இல்லை. அஜய் கவுக்கறதுக்கு ஒரு வழியே இல்லையா? என்ன செய்யறது? அஜய் தான் நம்ம காலேஜ்ல எந்த பொண்ணுகிட்டயும் பேசுறதே இல்லையே. எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும். அதே மாதிரி அஜய்க்கு என்ன வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டா? எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்க அம்மா கடத்திட்டா? ஹரி அப்படிதான். அந்த கருப்பு செட்டிக்காரன் இல்ல, அவன் தான் ஜெயிப்பான். பாரு, உனக்கு வேணா தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு தேவை, தெரியுமா? தடியனுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க, இத போய் இவர் பாத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன பண்ற? வேற வேலையே இல்ல. என்ன வாணி, கொஞ்ச நேரம் கூட பார்க்க விட மாட்டேங்கிற? ப்ளீஸ் அடே, கொஞ்ச நேரம் உட்கார். முடியாது, முதல் மரியாதை படம் ஓடுது, எனக்கு அதை பார்க்கணும். பைத்தியம், ஒரே டைம்ல ரெண்டு சேனல் பார்க்க முடியாது. அப்படின்னா எனக்கு வேற டிவி வாங்கி கொடுங்க. ஐயோ, டிவி கேட்டாலே. சரி, அப்படின்னா நமக்குள்ள ஒரு பெட், பெட்ல நீ ஜெயிச்ச உனக்கு டிவி. எதுக்கு எடுத்தாலும் பெட்டு கட்டுறதே உங்களுக்கு வியாதியா போச்சு, இப்ப அதை நம்ம பொண்ணுக்கும் தொத்திட்டு இருக்கு. என்ன பெட்டு சொல்லுங்க. இங்க பாரு, இந்த ஃபைட் நடக்குது இல்ல, இதுல சகப்பு செட்டிக்காரன் ஜெயிப்பானா கருப்பு செட்டிக்காரன் ஜெயிப்பானா? ஐயே, எதுக்கு தான் பெட்டு கட்டுறதுன்னு விவசாயியே இல்லையா? கருப்பு ஜட்டி சிவப்பு ஜட்டி, இந்த பெட்டுக்கு நான் வரல. உனக்கு டிவியும் இல்ல. நிச்சயமா? நிச்சயமா. அப்படினா டைவர்ஸ் தான். யார டைவர்ஸ் பண்ண போற? உங்களதா, நீங்க தான என் புருஷன். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஏய் நில்லு, எங்க போற? கோர்ட்டுக்கு போறியா? கோர்ட்டுக்கு நாளைக்கு தான். ஹாய், இல்ல உங்க பொண்ணு வந்திருக்காளே, உங்க ரெண்டு பேருக்கு டிஃபன் பண்ணணும். ஏய் கைய வாஷ் பண்ணிட்டே இரு. அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. என்ன சந்தோஷம், உன்ன மாதிரி பண்ணிடுவாங்க. சரி, எவ்வளவு சொல்லுங்க? அப்பா நல்ல வாங்கி கட்டிக்க போறாரு. நஜாரா தே தே மேரே மஹபூப் துஜே மேரி முஹப்பத் கி கஸம். ஏ மேரே ख्वाब கி தாபீர், மேரி ஜான்.
गजल जिंदगी मेरी तुझे याद किए जाती है। हेलो உங்கிட்ட குட்டா இருக்கா? ஓஹோ, டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். திருப்பி ரீவைண்ட் பண்ணணும். जब तेरा हुस्न मेरे इश्क से टकराया था और फिर राह में बिखरे थे हजारों नगमे। जब तेरा हुस्न मेरे इश्क से टकराया பாரு போட்டு ஹிட்லர் மீசை வரையாவிட்டால் காந்தி மகாத்மா சுதந்திரம் வாங்கி அவடா என்ன பயனாட்டே நவம்பர் மாதம் பொழியும் மழையும் மலையும் மறையில் நனையாவிட்டால் மண்ணில் நானும் பெண்ணாய் பிறந்து அவடா என்ன பயன் ஆண் கூட்டம் மயங்காவிட்டால் அழகால் என்ன பயன் ஆகாயம் மறையாவிட்டால் சிறகால் என்ன பயன் Nothing, nothing. Nothing. Nothing, nothing. Appa satti pola vittal, magalai pirundu enna payan. Patta koochi pidikka vittal, kalugam irundu enna payan. வருவதற்குள்ளே கிச்சு புகுந்து தின்
விட்டால் அடைகள் வடைகள் தோசைகள் சூட்டு அடடா என்ன பயன் திங்கள் டீசல் டிக்கெட் வாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒழுங்கா போகா விட்டால் ரயில் ஏறி அடடா என்ன பயன் கண்ணடிக்க தெரியாவிட்டால் நீயாக என்ன பயன் கற்பனையிலேயே அவனை ஜெயிக்க முடியலன்னா நிஜத்துல எப்படி ஜெயிக்க போறேன் எனக்கு இது தோணல ஏ
பயமுறுத்துறா. பிரியா அம்மா, நல்ல மழை வரும் போல இருக்கு, ஜன்னல் எல்லாம் சாத்து. சரிங்கம்மா. அம்மா, ஐயா வர லேட் ஆகுது. தெரியலையே, இரு நான் போன் பண்ணி கேக்குறேன். ஹலோ, இப்ப டைம் என்னாச்சு தெரியுமா? மழை கொட்டுது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோபப்படாத ரஜி, ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷன் பண்ண வேண்டியிருந்தது. அஜய் இன்னும் வீட்டுக்கு வரல, எங்க போனாலும் தெரியுமா? சொல்ல மறந்துட்டேன், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கோயம்புத்தூர் போறதா சொன்னான். அப்பா மாதிரி தானே புள்ளையும் இருப்பான், ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு பிளானை மாத்திக்கிட்டே இருப்பீங்க, ஆனா எங்கிட்ட மட்டும் சொல்லவே மாட்டீங்க. நான் மட்டும் தனியா உட்காந்துட்டு என்ன பண்றீங்க? மழை பெஞ்சா நீ டிரைவ் பண்ணிட்டு வர வேண்டாம்னு உங்ககிட்ட சொன்னேன். இங்க தனியா இருக்க என்னமோ மாதிரி இருக்குங்க. டோன்ட் கெட் அப்செட், நான் சீக்கிரம் வந்துடுறேன். முதல்ல அதை செய்யுங்க. சூடா ஒரு கப்பு காபி சாப்பிட்டா போட்ட காபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தூங்க வைக்கிறதுல முடிவு பண்ணிட்டீங்க. உங்க பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். பரவாயில்லையே, என் பையனை ஞாபகம் வச்சிருக்கீங்களே. எப்படி மறக்க முடியும், அவனுக்கு ஒரு சாதாரண ஜுரம் வந்ததுக்கு அழுது ஊரே கூட்டிட்டீங்களே. இப்ப எல்லாம் அப்படி இல்லை, ரொம்ப தைரியமா இருக்கேன். அதுக்கு காரணமே நீங்க தான், உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கும் டாக்டருக்கும் இருக்கிற தைரியம் எனக்கு வராதுப்பா. என்ன பண்றது, அவங்க ப்ரொஃபஷனுக்கு தைரியமா தானே இருக்கணும். அவரை பார்த்துதான் நானே தைரியம் என்னன்னு கத்துக்கிட்டேன். தேங்க்யூ. இருந்தாலும் சொந்த புள்ளன்னு வரும்போது இவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க எப்படிதான் தாங்கிக்கிறீங்களோ, என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. நீங்க எதை பத்தி சொல்றீங்க? நம்ம அஜய் பத்தி தான். உங்களுக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அவர் இவ்வளவு சீரியஸா இருந்து எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறது தெரிஞ்சும் இவ்வளவு அமைதியா இருக்கீங்களே, உங்க தைரியத்தை பாராட்டணும். என்ன சொன்னீங்க? எமர்ஜென்சி இருக்கா? என்ன ஆச்சு? அஜய் பத்தி உங்களுக்கு தெரியாதா? இல்ல இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. அஜய்க்கு ஆக்சிடென்ட் ஆகலம்மா. என்னங்க Thank you.
என்ன பண்ணுங்க முன்னே சொல்லுங்க, என்கிட்ட மறுக்கிறீங்க, என்கிட்ட மறுக்காதீங்க, என்ன மட்டும்மா கொஞ்ச நாளுக்கு தான் நம்ம கூட இருக்க போறான். விட்டுட்டு போயிடுவானா? No, it's not true. நல்லதா போச்சு. என்ன நல்லதா போச்சு? இனிமே நீங்க என்ன திட்ட மாட்டீங்களா? கொஞ்சம் இருக்கியா? என்ன ப்ராப்ளம் அஞ்சலி? ப்ராப்ளம் நான் தான். ஏன்னா இந்த ஐடியா என்னால தனியா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, இதுக்கும் ஹெல்ப் வேணும். நீ மேட்ல வின் பண்றதுக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அதனால எனக்கு என்ன லாபம்? ஹேய், நம்ம எல்லாருக்கும் லாபம். நோயாளிங்க தான் அஜயோட வீக்னஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ரைட்? சோ நான் நோயாளியா நடிக்க போறேன். பிரியா தான் என்ன பத்தி அஜய் கிட்ட சொல்ல போறா. இதுதான் பிளான் நம்பர் 1. சொன்னா எனக்கு ஒரு பயங்கரமான வியாதி இருக்க ராஜாக்கு தெரிஞ்சா அவ என் மேல பரிதாபப்படுவா. என்ன மீட் பண்றதுக்கு ஒத்துக்கவா? பிளான் எதுவும் நல்லாதான் இருக்கு, ஆனா உனக்கு என்ன வியாதின்னு கேட்டா நான் என்னையா சொல்றது? ரைட், எனக்கு என்ன வியாதின்னு சொல்லலாம். நான் சொல்றேன், உனக்கு கேன்சர் நிறைய படத்துல வந்துருச்சு. ஓகே, உனக்கு லுக்கேமியா, அது என்ன வந்தியா போனிய மாதிரி தலையில இருந்து கால் வரைக்கும் வர வியாதியா இருக்கணும். தலையில இருந்து கால் வரைக்குமா? எனக்கு நீ எப்ப சாக போற? 1 year. It's too long. 8 மாசம் லக்கி நம்பர் இல்ல. 6 மாசம்.